이거 저 다이르마. 아마. 이리마. 아마. 이제 பாருங்க மக்களே வெடிச்ச உடனே பயந்துடா வித்தா எவ்வளவு காசு போகும் தெரியுமா மகேந்திரன் மட்டும் தெரியுது இது வித்தா விலை கிடைக்கும் எனக்கு யார் சொல்றீங்க தெரியல மாமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்பர்ட் 1967 ல இருக்க ஒரு பழைய அம்பாசிடர் கார் இது ஓட்டோம் இது மானு இது அடிச்சுட்டே இருந்துட்டு சிவகாசி படத்துல கட் பண்ணிட்டு வருவார் பாருங்க அந்த இதை இதை வச்சுதான் கட் பண்ணிருக்கேன் நல்லா பழுத்த மாதிரி என்ன வச்சிருக்கோம் இப்ப நான் பண்ண இடம் ஓட்டை ஆயிடுச்சு மாமா இது என்ன என்ன நடக்குது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார் இங்க பாருங்க சார் தாத்தா பத்தி தூங்கிட்டாங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் நீங்க உங்களோட வீட்டுல ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும் கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பர்த்டேவா இருக்கட்டும் ஆனிவர்சரியா இருக்கட்டும் உங்க லவ் டான்ஸ் சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும் அதுக்கான கேக் டாப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ள அம்மா அம்மா வீடியோ ஆரம்பிக்க போறோமா விஜயம்மா ஆரம்பிக்கிறியா மைக் போட்டிருக்கீங்கம்மா கத்திட்டு இருக்காதீங்கம்மா சரி சரி என் செல்ல மக்கள்கிட்ட பேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அம்மாவோட தம்பியோட வொர்க் ஷாப்புக்கு தான் போறோம் மாமா வந்து வொர்க் ஷாப்புக்கு வந்து நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மேடுக்கு மேலே போகணும் நம்ம அப்பதான் மாமாவோட ஒர்க் ஷாப் இங்கே ரோடெல்லாம் இப்படிதான் இல்லை இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாமே மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ பாடுபடுவாங்க வயசானவர் கூட பாருங்க அழகாக ஒரு பாட்டி ஏறி போயிட்டு இருக்கேன் மோட்டார்ஸ் எஸ்எல் மோட்டார்ஸ் கம்பெனி பண்ணுங்க மாமாவோட ஒர்க் ஷாப் இப்போ மாமா வந்து சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கதையை சொல்கிறாங்க சின்ன வயசுல அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ என்னையும் மம்மியும் வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஊருக்கு அப்ப நான் வந்து இங்க இருப்பேன் டென்த் லீவு டுவெல்த் லீவ் எல்லாம் இங்கதான் இருக்கும் இங்க வரும் உண்ணாமலை கடையில அம்மாவோட வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருப்போம் என் செல்ல பாட்டியோட சண்டை போட்டுட்டே இருப்பேன் நானு அண்ட் அந்த டைம்ல வந்து மாமா கிட்ட சொல்லுவோம் மாமா எங்க வீட்டுல இருந்து உங்க மம்மி கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியல என்னை எப்பயாவது ஒர்க் ஷாப்புக்கு எதாவது கூட்டு போங்கன்னா ஒரு வாட்டி கூட என்ன கூட்டிட்டு போனதே கிடையாது அந்த வேலை செய்ய பழகிட்டேன்னா நீ அதுக்கே வந்துடுவ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சேர்த்துக்கல இப்போ எல்லாம் படிச்சு ஐடி கம்பெனியில போய் ஒர்க் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா நாங்க செட்டில் ஆகிட்டு வந்திருக்கோம் அதனால இப்ப ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்ப போயிட்டு நாங்க அடிச்சு நவத்த போறோம் உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாக்கணும் முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் கத்துக்கணும் இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து இது வந்து மாமா இது அம்மாவோட கடைசி தம்பி செல்ல தம்பி அதனால செல்ல தம்பியோட ஒர்க் ஷாப் வந்திருக்கோம் மாமா வாங்க ஒரு பெரிய வேலை பண்ணமே ஸோ இந்த காரை பத்தி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கழட்டிடுறாங்க பாடியில லைட்டா கழட்டி வச்சிருக்காங்க இது ஆக்சுவலா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை 1967 இருக்க ஒரு பழைய அம்பாசிடர் கார் இது வந்து சென்னையில ஒரு இடத்துல இருக்குது மாமா வந்து அவங்க டீமை வச்சு ஸ்பாட் பண்ணி இந்த வண்டி வேணும் இதை எடுத்து நம்ம வந்து ஒரு விண்டேஜ் கார் மாமாவுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த விண்டேஜ் கார் இதெல்லாம் ரெடி பண்ணுறது மாமாவோட ஒர்க் வந்து அந்த டிங்கரிங் ஒர்க் எல்லாமே மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து இந்த காரை ஸ்பாட் பண்ணி இதை நான் வந்து புதுசாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அப்புறம் நம்ம எடுத்து நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல நம்ம டிகே மோட்டர்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்து காரை கொஞ்ச நாள் வச்சிருந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1967 இருக்க வண்டியோட இன்ஜினை டிகே மோட்டர்ஸில் அவங்க சப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம்லாம் நடந்தது இந்த உள்ள இருக்க இந்த மோட்டர் ஒர்க் ஆகாம இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வண்டியை வந்து டோ பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க அது மாமா வந்து சூப்பரான ஒரு கதை என்னன்னா எவ்வளவு நேரம் ஆச்சு டோ பண்ணி எடுத்துட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை 1:30 கிளம்பி கிளம்பி செவ்வாய்க்கிழமை 6:00 ஒரு மணிக்கு சண்டே கிளம்பி டியூஸ்டே ஈவினிங் 6:00 யோசிச்சு பாருங்க ஒரு 50 மணி நேரம் காருக்குள்ளேயே இருந்து வர்றது ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து வருவாங்க ஃப்ரண்ட்ல ஒரு டோயிங் வண்டி இருக்கும் அதெல்லாம் ஒரு சமயது அதுலயும் மாமாலாம் எப்படின்னா வண்டி பாத்துக்கலாம் அதாவது இந்த கன்னியாகுமரியில இருக்க பீப்புள்லாம் எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டானா வண்டி முடிக்கணும் மைண்ட்ல ஒரு தைரியம் இருக்கும் செய்யணும்னா செய்யணும் மாமா எல்லாம் முன்னாடி ஃபயர் மாதிரி இருப்பாங்க இப்போ மாமாவோட ஆக்சுவலாக இந்த ஒர்க் ஸ்பேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்னன்னா அக்கா பையன் எப்படி கூட்டு வந்து ஒர்க் ஷாப்பில் விடுறதுன்னு ஆமாம் எனக்கு பிடிச்ச வேலையே இதுவாக மாமா ஆமாம் அடுத்து வந்து சென்னையிலே ஆரம்பிக்கிறோம் ஒர்க் ஷாப்லேருந்து கார் எல்லாமே ஆரம்பிக்கிறோம் சைக்கிள் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறோம்மா ஸ்ப்ரே பெயிண்ட் வேலை பார்க்குறேன் இப்போ என்ன வேலையும் பார்க்குறேன் ஆசாரி வேலை எல்லாமே பார்க்குறேன் எல்லாம் பார்க்குறேன் எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் அந்த கேஸ் வெல்டிங் பற்றி எனக்கு தெரியல அது நீ மாமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்போர்ட் அதெல்லாம் எனக்கு
சொல்லி தர போறாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி இந்த காரை நீங்க இப்போ ஷார்ட் நீங்க பாத்துக்கோங்க. எவ்வளவு நாள் மாமாவும் ரெடி ஆவ? 3 மந்த்லயே 6 மந்த்ஸ். ஓகே. 3 டு 6 மந்த்ஸ் ஆகும் வண்டியை ரெடி பண்றதுக்கு. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். அதனால இப்பவே பாத்து வச்சுக்கோங்க. இது இப்படி தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு வீடியோ. இந்த வைப்பர் வந்து இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஓல்ட் டைப்ல வந்து ரெண்டு சைடுல வைப்பர் கும்பிடு போட்டே இருக்குமா? இப்படி வைப்பர் இருக்குமா? அது இது வந்து ஓல்ட் பீடி, இது வந்து ஓல்ட் பீடி. போட்டுருவாங்க பாடி வேல்யூ 4 லட்சம் இருக்கும். அந்த ஸ்டீயரிங் ஆமா போய் இன்ஜின் இத காட்டிடுவோம். உள்ள இன்ஜின் பாருங்க, சின்னோண்டு இருந்தாலும் மெட்டிடோர் இன்ஜின் 4 பிஸ்டன் வருது. அண்ட் இதுல பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். நம்ம மேல அந்த எலக்ட்ரானிக்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பழைய காலத்துல இப்படிதான் சின்னதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வயரிங்லயே கமாண்ட் போறதுக்கு மட்டும்தான். இதான் மெயினான இன்ஜினு. இவர் வந்து டைனமோ. இந்த ஒரு சம்பவம் இருக்கிறதுனாலதான் கார்ல வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்குது. ரீஜென்ரேஷன் வந்து இதுல தான் நடக்குது, பவர் ரீஜென்ரேஷன். இன்ஜினுக்கு தேவையான ரேடியேட்டர் கூலிங் இல்லைன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆயிடும். இவர் தான் கூலிங் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரு. மத்தபடி வேற ஒன்னும் இல்லை. இது வந்து பிரேக் ஆயில், பிரேக் ஆயில். இவர் என்ன சம்பவம்? இது வந்து டீசல் ஃபில்டர். இவ்வளவுதான் மக்களே, இந்த ஃப்ரண்ட் பேனட்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். இப்ப இருக்க வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளா இருக்கும். பட் ஆனா இதெல்லாம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ். இதெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இது கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியான விஷயங்கள். இதுக்காக தான் வண்டி எடுத்தது. இது வந்து ஓல்ட் பம்பர் மார்க். இது என்ன பண்ணி பண்ணிடுவோம், பிளேட்டிங் பண்ணிடுவோம், பிளேட்டிங் பண்ணி அதை வந்து சாக்கிடுவோம். ஓகே. ஆனா இது வந்து இப்ப கிடைக்காது. கிடைக்காது. ஆக்சுவலா முன்னாடி இருக்க கார்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாம் கார்ல வந்து முன்னாடி ரெண்டு பேர் தான் உட்கார முடியும். அப்பெல்லாம் 4 பேர் வரைக்கும் உட்காந்து போவாங்க. டிரைவர் வந்து ஒரு சைட்ல தள்ளிட்டு இந்த சைட்ல 3 பேர் உட்காந்து போவோம். அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க கியர் கிட்ட தான் உட்காந்துப்பேன். அண்ட் நான் முன்னாடியே அந்த சின்ன வயசுல டிரைவர் பண்ற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது லைட்டுக்கு, இது ஸ்டார்டிங்க்கு, இது லைட்டுக்கு, இது ஒன்னு ஆஃப் சோக்கு. சாவி வந்து ஆஃப் பண்ணா இப்ப எல்லாம் வண்டி ஆஃப் ஆகுதுல, அந்த மாதிரி இல்லாம சோக்கு வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிடும். அதுக்கான சோக்கு. அண்ட் நீங்க வந்து நிறைய மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைக் ஃபியூவல் மீட்டரா இருக்கட்டும், இது வந்து ஹீட் டெம்பரேச்சர் மீட்டர். 37,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்காங்க. அது அந்த டைம் எல்லாம் கம்மியா தான் ஓட்டிருக்காங்க போல. அண்ட் இந்த ஸ்டியரிங் வந்து செகண்ட் ஓனர் தான் இருக்கு. செகண்ட் ஓனர் தெரியுதுல, பழைய பழைய விண்டேஜ்ல இருந்து இப்ப நம்மளுக்கு மாடிஃபை ஆறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். பட் சென்டர்ல ஹாரன் தரும், அதுவும் இருக்கும், வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வரும். அடுத்து இங்க வந்து கியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும்னு சொன்னாங்க மாமா. இந்த கையில கியர் போடுவாங்கல்ல, நம்ம துப்பாக்கி படத்துல தளபதி வந்து கார் போட்டு அப்படி போடுவாரலாம் அந்த மாதிரி இதுல வருது. நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் பாருங்க, ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ். டிரைவருக்கும் பாத்தீங்கன்னா இவருங்க, இதெல்லாம் பாருங்க. இப்ப இருக்க கார் மேனுபேக்சரர்ஸ் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க டிரைவருக்கு. டிரைவருக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட் வைக்கணும். அந்த மாதிரி கியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமே பாருங்க, 5 கியர்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ். ஆக்சிலேட்டர் பெடல் வந்து கீழ இருந்து போட்டிருக்காங்க பாருங்க. பஸ்ல எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. இந்த கம்பி அங்கதான் வருது. இது சப்போர்ட்காக வச்சிருக்காங்க. ரியர் வியூ மிரர் இருக்கு, லைட். இது என்ன சன்ரூஃபா? என்ன சொல்ற? இது முன்னாடி எல்லாம் இது ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்கல்ல, அம்பாசிடர் கார் எல்லாம் மேல வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அது வண்டியில் நான் எடுப்பேன், இல்லன்னா என்னோட அண்ணன் வந்து எடுப்பாங்க. யார் ஊர்ல வண்டி ரெடியா வரும்போது இருக்கோமோ அப்போ நாங்க எடுத்து போடுவோம். நீ பாக்கலாம், செக் பண்ணி பாக்கலாம். என்ன மெட்டீரியல் அது? எரிய வைக்கிறது, கால்சியம் கார்பைட். ஓ, கால்சியம் கார்பைட். அதிகம் ஓ, ஒரு ஸ்மெல் எடுக்க பத்தியா? ஆமா. யோயோ,
சரி மேடம், இங்கே பாருங்க, ஒர்க் ஷாப்புக்கு வந்தோம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். இதுதான் அந்த கார்பை எடுத்துட்டு இது பாருங்க, இது வந்து உள்ள போடணும். இல்ல இல்ல, இது முடிஞ்சிட்டு அதுக்கு பேப்பர் ஆயிட்டா. இப்ப என்ன பண்ணணும் நம்ம? இல்ல போடணும். பழைய ஓ, இதில் இப்போ தண்ணி ஊற்றணும். ஆமாம், தண்ணி அங்கே ஊற்றிடும். நம்ம ஓ உள்ள ஊற்றிருக்கோம். இல்லை, இதை நம்ம சரிக்கும்போது இதை கீழெலாம் டேமேஜில் இருக்குது, அதனால் சரிச்சிக்கும்போது கேஸ் நீ இதில் வந்துடும். ஓ, அவ்வளோதான். இப்போ தண்ணி அதில் பட்டோன்னே வேப்பர் ஆகி அந்த கேஸ் வந்து வந்துடுவாங்க. ஓ, வேப்பர் ஆயிரும். ஆமாம், இப்போ என் கையில் இது கொடுத்தீங்களே, நான் தண்ணியில் எதாவது கை வச்சு அதை ஆகிடுமா? ஆமாம், என்னவும் அது தெரியுமா? எதுவும் தெரியாமல் வேலை பண்ணக்கூடாது போல இருக்கே. இப்போ இதில் வச்சுன்னு பார்த்துங்க. ஓ, இந்த கேஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க. இது வந்து எரியும் கேஸ். எரியும் எரியும். ஆமாம், இந்த பேப்பர் ஆகுது இல்லை. ஆமாம், டேஞ்சராக இருக்கு போல இருக்கு. இல்லை, தீ வச்சா எரியும். இப்போ நான் கையாக இப்போ இந்த ஃபயர் பண்ணால் எரிஞ்சிடும். ஆமாம், இது என்ன பண்ணுவேன்டா பயங்கள மாதிரி? இல்லை, தச்சு கடான்னு கொஞ்சம் தண்ணி கையில் விட்டா பயங்கர ஹீட் ஆகிடும். வச்சு சூடு. ஓ, செம சூடாக இருக்குது கல். எப்படி காடோட க்ரியேஷன் பாருங்க. மீ என்ன இருக்குது? மாம்பழம் பழக்க வைப்பை தான் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இதை வச்சு தண்ணி ஊற்றி விட்டானா தண்ணி இல்லை ஏர்லையும் அது பேப்பரா? ஓ, ஓகே. ஸோ அடுத்து இங்கே பாருங்க. ஓகே, இப்போ இதில் உள்ள போட்ட கேஸ் தான் இப்போ எரியுது. நான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் சிலிண்டர் நம்ம இது பண்ணிட்டேன்னா கேஸ் தரோன்னா அது ரொம்ப ஃபயர் ஆயிடும். இது நடுவில் ஒரு சின்ன பீக் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கம்பி போட்டோடனே அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம இப்போ அடிஞ்சு போய் ஹீட் பண்ணதுனாலும் பண்ணிடலாம். அது அங்கே இதாகிட்டே இருக்கும். இது எதுக்கு ஹீட் பண்ணுவீங்க? இப்படி இது இந்த பெயிண்ட் இழக்கிறது வேண்டிய நம்ம ஹீட் பண்ணேன்னா. ஓ, வெல்டிங். ஆமாம், வெல்டிங் காட்டுங்கம்மா. ஓ, இதான் அதில் பீஸ் வைக்கிற ஷீட்டு. இப்போ இருங்க, காருக்கெலாம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சுன்னா ஒரு இதை வச்சு ஷீட்டு வச்சு ரெடி பண்ணுவாங்களே, அது இந்த ஷீட்டு தான். எப்படின்னு இப்போ காட்டுவாங்க. சின்ன பீஸ் வச்சு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓ, இது வந்து ஒரு புரண்டுறீங்க அதை போட்டு. ஆமாம், இந்த ஒரு சின்ன பீஸ் அடைக்கணும்னா இதை பீஸ் வச்சு அடைச்சிடலாம். ஆ, இதை எப்படி மடியுமா? அதுக்கேற்ற மாதிரி மடியும். சுற்றி இதில் வச்சுட்டு தட்டி 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 பண்ணி அடைக்கலாம். தட்டி அதோட ஷேப் வந்ததுக்கப்புறம் மேலே வச்சு வெல்டிங்கு. ஆமாம், இந்த கேஸ் வெல்டிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை ஒட்டுறதுக்கு, அது வந்து இவர் தான். இது என்ன கம்பி மாமா? இது சாதா இரும்பு கம்பி. இரும்பு கம்பி தான். ஓகே, கையெல்லாம் பட்டுச்சுன்னா எதாவது ஆகிடும் மாமா? ஆமாம் ஆமாம். ஏய், இங்கே பாருங்க மக்களே, வெடித்தோடனே பயந்துட்டா. அப்படி இப்படி வெடிக்க தான் செய்யும். அது பயப்படக்கூடாது. அவர் அழகாக பாருங்க, அந்த கம்பியை வச்சே பிடிச்சிட்டாங்க பாருங்க மாமா. அப்படி பிடிச்சிட்டே வந்து வெல்டிங். இப்போ வந்து லைட்டாக ஒட்டியாச்சு அது. ஆமாம், இது வெல்டிங் படிக்குதியா? ஆ, பண்ணுறோம் மாமா. கம்பி ஒன்று வைக்க விடாது, அந்த இடம் வந்து நல்லா நல்லா பழுத்த மாதிரி இருந்தாலும் வச்சிடணும். அந்த கம்பியில் காட்டு என்னன்னா உனக்கு. ஓகே, கண்ணு தெரியுதா உனக்கு? தெரியுது. அங்கே ரொம்ப பழுத்து ஒரு மாதிரி ஆகுது. அது இப்படி வச்சு தட்டி 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 பண்ணணுமா? கண்ணு குசுதா? கண்ணு அதான். இது ஆக்சுவலாக இது வந்து அந்த அந்த ஸ்பார்க் வெல்டிங் மாதிரி வந்து கண்ணு வலிக்காது. ஆ, அதில் துரும்பு இருந்தால் அந்த அது வெடிக்கும். வெடிச்சிடும். இப்போ நான் பண்ண இடம் ஓட்டை ஆயிடுச்சு மாமா. இது வளைக்கிறது பார்த்துக்க. ஒரே இடத்துல அடிச்ச உடனே இது ஓட்டை ஆயிடுச்சு. இந்த இடத்த இப்போ கீழே கொண்டு வரணும். இது அடிச்சுட்டே இருந்துட்டு ஹீட் பண்ணிட்டேன். நம்ம சொல்கிறது போல வரும். சூப்பரான வேலை. ஆக்சுவலாக அங்கே வேறு நான் சொல்றேன், அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றணும் அப்படின்னு ஹீட் பண்ணிட்டு வளைச்சிட்டாங்க. அதனால மாமா அங்கங்க தான் வந்திருக்கு எனக்கும் அந்த பழக்கம். ஃபைனலி இது கையில பிடிக்கணும். பிடிக்கணும்னே கையில வாங்குறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் நான் கேட்டு வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இப்ப நான் ஏதோ சில வீடியோஸ்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றதை பார்த்து சரி கையில கொடுப்போம்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணல, ஆனா கத்துக்கணுமாமா? இது கத்துப்பேன். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் இல்லை எனக்கு. இது கையை வச்சுட்டேன்ல, கண்டிப்பா பண்ணுவேன். நான் அடுத்து ஊருக்கு வரும்போது ஒரு 10 நாள் இங்கே தங்குறேன். ஒர்க் ஷாப்லயே தங்கி நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு காரை மாடிஃபை பண்றோம் நம்ம. இது பண்ணும்போது பக்கத்தில் இருந்திருக்கேன். ஆமா, பண்ணுவோம்மா. நான் இது பாருங்க, இந்த ஃபயர் அடி இதெல்லாம் இது கரெக்ட் தானே? என்னன்னா நம்ம சாதா வராது, இந்த க்ளோ கரெக்ட்
ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் வந்து வெல்டிங் பிடிக்கும். இந்த இது கட்டிங் பண்ணணும்னா கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்துட்டு கார்பைடை கம்மி பண்ணி வச்சுருக்கணும். ஓ இப்படி பண்ணோம்னா கட் ஆகும். கட் ஆகும் கட் ஆகும். நம்ம இது பண்ணி வச்சோம்னா கட் ஆகிடும். ஓ ஓட்டே ஆகிடும். அவங்க பேர் ஓட்டே ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் எக்கு தப்பாக அடித்தோம்னா ஓட்டே ஆகிடுது. நம்ம தளபதி வந்து சிவகாசி படத்தில் கட் பண்ணிட்டு வருவார் பாருங்கள். அந்த இதை வச்சு தான் கட் பண்ணியிருக்காரு. அவர் ஷேப்பு கட் பண்ணி வெளியே அடிச்சுட்டு வருவார்ல. இதுதான் புரிஞ்சிச்சு. ஒரு லைன் அப்படியே ஒரு ஓட்டையே போட்டுச்சு பாருங்க. ஃபைனலி நம்ம வந்து கேஸ் வெல்டிங் பைப்பு பிடிச்சாச்சுல. இதை வச்சு என்ன பண்ணலாம் ப்ரோ? இது மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். இந்த திருச்சி நியூ ரயில் மியூசியம் போகும்போது ரயில்வே பார்ட்ஸை வச்சே ஒரு டிசைன் ஆர்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? நிறைய கமெண்ட் எனக்கு வந்துச்சுன்னா இங்கே வரோம். இங்கே வந்து ஒர்க் ஷாப்பில் ஒரு 3 to 5 days நம்ம தங்கி அந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட்டிவாக பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு. அடுத்து ட்ரை பண்ணுவோம். என்ன ஓகே என்ன என்ன நடக்குது பார்த்தீங்களா? படுத்து தூங்கியாச்சு. எவ்வளோ பெரிய வேலை அங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இங்கே பாருங்க சார், தாத்தா பார்த்து தூங்கிட்டாங்க சார். ஒரு சூப்பரான ஒரு டேங்க் ஒன்று பார்த்தேன். இது வந்து ஆக்சுவலாக அந்த ஆர்மி வெஹிக்கிள்லாம் வைப்பாங்கல்ல, தண்ணி இல்லைனா டீசல் எது வேணால் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு டேங்க். இதோட க்ளோசிங்லாம் இங்கே பாருங்களேன். இது வந்து அவ்வளோ சேஃபாக எடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு இது வந்து இதில் டீசலாக இருக்கட்டும் இல்லை தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து இப்படி லாக் பண்ணும். லாக் பண்ணிட்டு கீழே இருக்கு பாருங்கள், இதை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒரு லாக்கு. சூப்பரில் வேறு லாக் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு ஜீப்பில் ஏதாவது ஒரு வண்டி எடுக்கிறோம், தார் வண்டிலாம் நம்ம எடுத்து மாடிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம். நல்லா தூங்கி முடிச்சா சார் ரெடி? ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? எடுத்து எங்கே போகிறோம்? எங்கே வேணால் போகலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு பழைய பத்மினி இருக்குது பாருங்கள். பண்ணையாரம் பத்மினி படம்லாம் வச்சு பார்த்தீங்களா? அதில் விஜய் சேதுபதி இந்த வண்டி தான் ஓட்டுவார். மகேந்திரா மகேந்திரா ஜீப் இருக்காரு. இதெல்லாமே இது இப்போ நினைக்கிறீங்க அதை விற்றா எவ்வளோ காசு போகும் தெரியுமா? என்ன என்ன சிரிக்கிறீங்க? மகேந்திரான்னு மட்டும் தெரியுது, இது வித்தா விலை கிடைக்குமா? ஓல்ட் இஸ் கோல்டு. அது அப்படியே கூட காசு குத்துட்டு போயிடுவான் தெரியுமா உங்களுக்கு? கடவுளே, அது கிடக்குற நிலைமையை பார்த்தா தங்கம் மீ தங்கம். என்ன எத்தனை என்ன ஆனாலும் பழசா இருந்தா விண்டேஜ் ஆச்சுன்னா தங்கம். ஒரு 6 வருஷம் கழிச்சு தம்பியோட ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு குட் டாக்டர். வர விட மாட்டான் நம்மள இங்க. மாமா வந்து யாரையுமே வரக்கு டிரஸ் போட்டுட்டு அசிங்கமா இருப்ப. நீ எல்லாம் வராத, இங்க வராதன்னு சொல்லு அவங்க. ஓகே, சோ நீ பாருங்க அப்படி அப்படி இருக்க இடத்துல நாங்க வந்து வர்க் பண்ணி இந்த வீடியோ எடுத்துறோம். அப்பனா நீங்க பாருங்க எவ்வளவு லைக் பண்ணனும் பாத்துக்கோங்க. அம்மா இங்க கூட்டி வந்து காட்டாச்சு. ஆனா அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் வந்து அவங்க அந்த உண்ணாமலை கடையோட அந்த ஏரியா வந்து சுத்தி பார்க்கணுமா? அடுத்த வீடியோ மேபி அதாதான் இருக்கும். ஸ்கூல் கூட்டி போட்டா ஸ்கூல் ஸ்கூல் குட்டு வாழ உள்ள விடுவாங்களா? அது கேட்டு போலாம். எங்க ஸ்கூல்டா? உண்ணாமலைடா எங்க ஊர்டா? எப்படி பேசுறாங்க உண்ணாமலை? அந்த ஒரு மூமெண்ட் பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல எப்படி உள்ள விட மாட்டாங்க. நீ அடுத்து வந்து அம்மாவோட ஸ்கூல் போறோம். நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பை சொல்லிடுறேன்.